பால் குடுக்குற பிசாசு. அமன் கம்மியா படிச்சவன். அமன் வேலையால கவலையாக இருந்தான். அவன் எவ்வளவு வேலை செய்தாலும் அவனுக்கு குறைவாக தான் வந்தது. ஒரு நாள் காலையில் வீட்டில் கதவில் பெல் அடைத்தது. அவன் வெளியில வந்து பார்த்தான், அங்க ஒரு பால் பாட்டில் இருந்தது. அதை பார்த்து அவன் அடைச்சி ஆயிட்டான். பால் பாட்டிலா? நான் எந்த பால்காரனையும் வச்சுக்கலையே, யாரோ தெரியாம வச்சுட்டாங்க. அவன் இப்படியும் அப்படியும் பார்த்தான், யாருமே இல்ல. பிறகு பால் பாட்டில உள்ள எடுத்து வந்தான். அத போல் சில நாட்கள் நடந்தது. ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் போது கனவில் ஒரு பெண் வந்தார். அப்போ அவள் சொல்லுவாள், நான் உனக்கு இருக்க எல்லாம் பிரச்சனையுமே தீர்த்துட்டேன். நீ இந்த ருசியான பாலை குடிப்பத்தோட சேர்த்து சம்பாதிக்கவும் முடியும். அப்படி சொல்லிவிட்டு மறைந்து விடுவார். அமன் அதர்ந்து எழுந்துட்டான். அப்போது அவனுக்கு புரிந்தது, அது கனவு என்று. பிறகு தினமும் காலையில் வாசலின் உன்னை விட அதிகமான பாட்டில் இருக்கும். என்ன ஆச்சரியம், கடவுளுக்கு என் மேல ஸ்பெஷலான கருணை இருக்கு. முதல்ல அந்த கனவு, பிறகு இவ்ளோ பால். நான் ஏன் இத உபயோகப்படுத்த கூடாது? மறுநாள் அமன் பால் கடை திறந்தான். கிராமத்தில் உள்ள எல்லோரும் அவனிடம் பால் வாங்க ஆரம்பித்தார்கள். அட அமன் அண்ணன், கிராமத்துல எல்லோரும் இன்னைக்கு உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, இவ்வளவு கெட்டியா இன்னும் டேஸ்டியான பால் இது வரைக்கும் குடிச்சதே இல்லைன்னு. இன்னையில இருந்து ஒன்னொன்னு இல்ல ரெண்டு பாட்டில் வாங்குவேன். ஆமா, இந்த பால் நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வர்றீங்க? இது கடவுளின் கருணைன்னு நினைச்சுக்கோங்க தங்கச்சி. நாளுக்கு நாள் அமனின் வியாபாரம் உயர்ந்து கொண்டே இருந்தது. திடீர் என்று ஒரு நாள் கிராமத்து மக்கள் எல்லாரும் பால் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார்கள். பிறகு எல்லோருக்கும் கனவில் ஒரு பிசாசு பலவந்தமாக பால் குடிக்க வைத்தது. அதனால் அமனிடம் பால் வாங்குவது நிறுத்திவிட்டார்கள். அவன் மேல் பழிவசியமாக கல்பதங்க குற்றம் சொன்னார்கள். அட கடவுளே, என்ன நடக்குது? என்னுடைய வியாபாரம் போச்சு, நான் பால் குடிச்சதால எனக்கு ஒன்னும் ஆகல, ஆனா கிராமத்துல உள்ள மிச்ச பேரு ஏன் வாந்தி எடுக்கிறாங்க? அப்போது அமனின் நண்பன் அபி பட்டணத்தில் இருந்து திரும்பி வந்தான். அவனுக்கு இந்த மாதிரியான சக்தி மேல் நம்பிக்கையே கிடையாது. அவன் அமனிடம் கேட்டான், பிசாசு அது இதெல்லாம் புரளி, நான் பால் குடிச்சிட்டு எல்லாருக்கும் சொல்றேன், பிசாசு எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு. அப்படி சொல்லி கொண்டே பால குடித்தான். பிறகு ஓய்வு எடுத்துக்கொள்ள அவனுடைய அறைக்கு சென்றான். அப்போ அவனுக்கு தலை சுத்த ஆரம்பித்தது. அவனுக்கு கதவு பக்கத்தில் யாரோ ஒரு பெண் கையில் பால் பாட்டில் வைத்துக் கொண்டு நிற்பது போல் தோணியது. அது சொன்னது, சுத்தமான இன்னும் டேஸ்டி பால் சாப்பிடுறியா? நீ யாரு, இங்க எப்படி வந்திருக்க? அவி கேள்வி கேட்டி கொண்டிருக்கும் போதே பால் பாட்டில் பறந்து வந்து அவனின் வாயில் ஒட்டி கொண்டது. அவன் வலுக்கட்டாயமாக பாலை குடித்தான். அடுத்த நிமிடமே அந்த பிசாசு அங்கிருந்து மறைந்தது. ஆனா அவளின் குரல் அங்க கேட்டுக்கொண்டே இருந்தது. மறுநாள் அமன் அவிக்கின் அறையில் சென்றான். அவி தரையில் மயங்கி கிடப்பதை பார்த்து அவன் நிலை குலைந்தான். அவனின் நாலு பக்கமும் பாலா கொட்டி கிடந்தது. அவனுக்கு வயிற்றில் வலி ஏற்பட்டது. அப்போ அங்க அந்த பிசாசு வந்தது. அமன், உனக்கு இந்த பால் அவ்ளோ பிடிச்சிருக்கா? நீ எல்லா பாட்டிலையும் குடிச்சிட்ட? இதெல்லாம் உன்னை இங்க எடுத்துட்டு வரதுக்கு தான் பண்ணிருக்கேன். இப்போ சொல்லு, இது எல்லாம் ஏன் பண்ணிருக்க? நான் இதெல்லாம் உன்னை அடையிறதுக்காக பண்ணினேன் அமன். இதை கேட்டு அமன் கத்த ஆரம்பித்துட்டே சொன்னான், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ ஒரு பிசாசு, ஆனா நான் ஒரு மனிதன். சொல்லிவிட்டே அமன் யோசிக்க ஆரம்பித்தான். பிறகு
பிசாசு உண்மைய சொன்னது. நீ என்ன மறந்துட்ட? என் பேரு மீனா. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பால் வித்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்தினாங்க, ஆனா நீ மட்டும்தான் எப்பவும் என் பக்கம் பேசின. விஷப்பால் குடிச்சதுனால அவ இறந்துட்டான். எல்லாரும் என்ன குற்றவாளின்னு சொன்னாங்க. யாரும் என்கிட்ட பால் வாங்கவே இல்ல. கஷ்டத்துல நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். ஆனா என்கிட்ட உனக்கு என்ன தேவை? நீ மட்டும்தான். நான் ஒரு பிசாசு கூட கல்யாணம் பண்ண முடியாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் எல்லாரையுமே கொன்னுடுவேன். உனக்கு இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தான் நேரம். அப்படி சொல்லிவிட்டு பிசாசு அங்கிருந்து சென்று விடும். அமன் பிசாசின் பேச்சால ரொம்ப கவலையா இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா தோண்டியது. அவன் இந்த விஷயம் எல்லாத்தையும் காட்டில் இருக்கும் ஒரு மந்திரவாதிக்கு சொன்னான். அவர் உதவும் ஒத்துக்கிட்டாரு. இரவில் மந்திரவாதி இன்னும் அமன் பிசாசுக்காக காத்தி கொண்டார். அப்போது அறையில் பிசாசின் சிறப்பு குரல் கேட்டது. பிறகு அது காட்டில் மெதந்து கொண்டே அங்க வந்தது. அமன், இவர் பண்ணிட்டா, கடைசியில நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா? என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உன் கல்யாணத்துக்காக இல்ல, உன்னை அழிக்கதான் இங்க வந்திருக்கேன். அப்படி சொல்லிக்கொண்டே பாபா பிசாசின் மேல் பீபூதியை போட்டார். அப்போது பிசாசு வலியால் கத்தியது. அதன் பிறகு பாபா கையில் இருக்கும் காலி பால் பாட்டிலில் மந்திரம் சொல்லி பிசாசை அந்த பாட்டில அடைத்து விடுவான். அது பாலாக மாறியது. இப்போ இந்த பிசாசு இனிமேல் யாரையும் தொந்தரவு பண்ணாது. அமன் அந்த பாட்டில வீட்டுக்கு பின்னாடி ஒளித்து வைப்பான். சில நாட்களுக்கு பிறகு ஒரு பசியான பூனை அந்த பாட்டில உடைத்தது. எல்லா இடமும் பாலா ஓடியது. அப்போ ஒரு குரல் வந்தது. ருசியான இன்னும் கெட்டியான பால் சாப்பிடுறியா? எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.